हाई फ्रेंड्स वेलकम बैक टू रिजुरीनु रेसिपी इन्नैक्कु नम्म समैल वीडियो पाक्क पोरोम इदुल इंद स्विच बोर्ड अंड वाश बेसन एप्डी क्लीन पण्रदुन्नु दान पाक्क पोरोम वांगा वीडियोक्कुल्ल पोगलाम इंद स्विच बोर्ड एव्वलो अळुक्का इरुक्कु नम्म इप्प इद पुदु स्विच बोर्ड आक्क पोरोम एप्डी क्लीन पण्णलान्नु पाक्कलाम முதல்ல வந்து நமக்கு பயமா இருந்தா கரண்ட் வந்து ஆஃப் பண்ணி மெயினா ஆஃப் பண்ணி வச்சிருப்போம் மெயினா ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது நான் இப்போ வந்து கோல்கேட் எடுத்துர்க்கேன் பாருங்க வேஸ்ட் நம்ம தூக்கி போட பிரஸ் இதுல வந்து கோல்கேட் எடுத்துக்கிட்டு இந்த சுவிட்ச் போர்டு எல்லாம் அப்ளை பண்ணி விடலாம் எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு நம்ம இப்போ ஒரு துணி வச்சு இதை தொடச்சு எடுத்துடலாம் பாருங்க அழுக்கெல்லாம் போய் நீட்டாக சூப்பராக இருக்குது புதுசு மாதிரி வேறு எதுவுமே வேண்டாம் நம்ம அந்த பேஸ்ட் வச்சு லைட்டாக தொடச்சாலே போதும் சூப்பராக புதுசு போல் வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க இதில் வந்து லைசால் ஒரு மூடி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேஸ்டான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் வந்து லைஸால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் வச்சு தொடச்சு வச்சுருக்க சுவிட்ச் போர்டில் இந்த இதை வச்சு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுடலாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்லா தேய்க்கணும் நல்லா பாருங்க அந்த மாதிரி எல்லா சுவிட்ச் போர்டையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் இதை அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கலாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சலவைத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க பொடி உப்பு இதில் வந்து நம்ம வந்து இனி வந்து எலுமிச்சை சாறு இருந்தால் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிடலாம் அது இல்லாதவங்க வினிகர் சேர்த்துக்கிடலாம் அது என்ன நான் வந்து லைசால் எடுத்துக்கிட்டேன் ஒரு முடி போல் எடுத்துக்கிடுவோம் அடுத்து வந்து கம்பட்டில் எடுத்துக்கிடுங்க இதுலேயும் ஒரு அரை முடி போல் எடுத்துக்கிடலாம் இதை வந்து ஒரு கப் தண்ணி விட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தேன்னா அதை வேணுன்னா எடுத்துக்கிடலாம் நான் இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து இந்த மூடியில் நல்லா ஹோல் போட்டு விடலாம் பின் வச்சு
நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். ரொம்ப அழுக்க இருக்குங்க பாருங்க. நான் இப்போ இந்த வீடியோ இது எப்படி கழுவுறதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கே கடமை வச்சுருந்தேன். இப்போ பாருங்க, இது வந்து ரொம்ப அழுக்க இருக்கு. சரி, 2 நிமிஷம் இந்த விதமாக ஊற வச்சுக்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிட்டு. நம்ம இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு பழைய ப்ரெஷில் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக இதை எங்கே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த பேஸ்ட் வச்சு தேய்க்கிறதுக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மனம் இருந்ததுன்னா, பழைய மாவு புளிச்ச மாவு இருந்தால் அது வச்சு வர தேய்ச்சி விடலாம். ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நம்ம இதனி நல்லா கழுவி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கழுவி சூப்பராக புதுசு மாதிரி ஆக்கியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து நல்லா நீட்டாக சூப்பராக புதுசு மாதிரி ஆக்குங்க. இப்போ வந்து இது எந்த அழுக்குமே இல்லாமல் எந்த கரையும் இல்லாமல் நம்ம வாங்கின மாதிரி புதுசட்டே இருக்குது. இல்லை எவ்வளோ கரை இருந்து இந்த மாதிரி கழுவுனா நீட்டாக புதுசு மாதிரி ஆகும். மாதத்துக்கு ஒரு தடவை கழுவுனாலே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.